ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் இன்றைக்கி தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்றத நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக யூனிக்கான ஒரு ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் முழு பலன்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்களும் உங்கள் மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அது அமையும். வாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் மார்ச் மாதம் முதல் தேதி 2024 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருதி வருடம். மாசி மாதம் 18 நாள். இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி தினங்க. முருகன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று. மேலும் தேய்பிறை சுபமுகூர்த்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்கள் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளாருங்க. ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார், அது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க. நான்காம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஐந்தாம் இடத்துல புதன் சூரியன் சனி ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க. எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் நிறைந்த ஒரு நாளாக அமையுதுங்க. அதனால உங்களுக்கு பல தொல்லைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக இன்றைக்கி அமைய பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம். இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் கைகூடி வந்திருக்குங்க. எனவே திருமண முயற்சிகளுக்காக நீங்கள் தாராளமாக இன்றைய தினத்தை வந்து நீங்கள் செலவிடலாம். இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய மங்களகரமான சுப முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண தேதி குறியக்கூடிய அளவுக்கு சிறப்பாக உங்கள் காரியங்களில் வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கான திருமண ஏற்பாடுகள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கான திருமண ஏற்பாடுகளை தாராளமாக நீங்கள் செய்யலாங்க. இன்றைய தினம் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கலாங்க. வியாபார ரீதியாக இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்ள முடியும். நல்ல தன லாபத்தையும் வியாபாரத்தில் இன்னைக்கு நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சோர்வுகள் டயர்ட்னஸ்லாம் ஏற்படலாம். ஆனாலும் அது நீங்கி விடுங்கிறதுனால அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் கடன் வாங்குறது அல்லது கடன் கொடுக்கறது சந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தை சிந்தித்து செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சில மாற்றமான சந்தர்ப்பங்கள் தருணங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அவர்கள் மூலமாக நெருக்கமானவர்கள் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் போது அது நல்ல வகையில் இருக்காங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது கனிவான பேச்சுகள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க. நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை, நல்ல ஒரு கெத்தான செல்வாக்கான சூழ்நிலை உங்களது பேச்சு திறமையின் மூலமாக ஏற்படுங்கிறதுனால கனிவாக அன்பாக பேசுங்க. இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு காரிய சாதனை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்கள் வீடு வந்து இடமாற்றலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. எனவே சந்தோஷம் அதன் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் சிந்தனையில் போக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மனம் போனபடி போகக்கூடாது. ஒரு கடிவாளம் போட்டு சில விஷயங்களை வந்து முன்கூட்டியே முடிவு பண்ணி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அதன் மூலமாக இன்றைய தினம் இன்னும் அழகாக மாறுங்க. குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு இனிமையான ஒரு குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு காத்திருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே அமைதியாக உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு தித்துக்கும் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக கிடைக்க பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுடைய டென்ஷன்லாம் தீர்க்கிறதுக்காக நீங்கள் மன அமைதியோடு நீங்கள் செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் டீம் ஒர்க்காக ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு அதிகமான நல்ல வெற்றிகளை உருவாக்கி தரும். மேலும் பொழுதுபோக்காகவும் இது அமையுங்க. அதனால் நீங்கள் தனித்து செயல்படுறதை விட ஏதாவது டீம் ஒர்க்காக நீங்கள் செயல்படுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக ஏற்படலாங்க. டீம் ஒர்க் ஃபார்ம் பண்ணுறது அது மூலமாக உங்களுக்கு சில செலவுகள் அதிகமாகும். வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது சூழ்நிலையில் மாற்றம் செய்யக்கூடிய எண்ணங்கள் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திட்டீங்களா அப்படின்றத ஒரு அளவுக்கு ரெண்டு தடவை உறுதி பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்களது காதலர் உங்களை வெறுப்பேற்றி கொஞ்சம் கடினப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் மன கஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரி தருணத்தில் நீங்கள் பொறுமையாக தாங்க இருந்தாங்கன்னு வேறு வழியில்
உங்களது மனப்பிறந்த காதலர் சில ஓவரான பிகு பண்ணுவாருங்க. நீங்கள் எவ்வளோதான் வந்து உங்களது காதலரை வந்து காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணாலும் அவர் உங்களை வந்து எடுத்து எடுத்து கொஞ்சம் வெறுப்பு ஏற்றுவார். அதனால் நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சிகரமான மோதல்கள்லாம் ஏற்படுத்தி கொள்ளாமல் தவிர்த்து நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வழியில் யார் வந்து குறுக்கிட்டாலும் சரிங்க, கோவப்படாமல் அமைதியாக நல்ல ஒரு பணிவன்போடு நடந்துக்கங்க, கனிவாக பேசுங்க. அதன் மூலமாக தான் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் வந்து சேருங்க. அந்த கனிவும் உங்களுடைய அந்த பணிவான நடத்தையும் தான் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான மந்திரம் அப்படின்றத ஞாபகம் வச்சு செயல்படுங்க. நண்பர்களே, இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க. ஆனாலும் உங்கள் வாழ்க்கை துணைகளும் நீங்கள் பழகும்போது கொஞ்சம் மென்மையாக இருக்கணுங்க. ரொம்ப ஹார்டாக இன்றைய தினம் வந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் பழகக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லைன்னா உங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு சில காயங்கள் ஏற்படலாம். அதனால் சாஃப்டாக பொறுமையாக மெதுவாக இருந்து இந்த தினத்தை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட பழக்க வழக்க செயல்பாடுகளை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. எனவே கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணுங்கள். இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அதன் மூலமாக மாறுங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அமைதியாக மன அமைதியை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகள் கண்டிருந்து அதற்கான திட்டங்களை செயலாற்றுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகமான வெற்றிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லையெல்லாம் நீங்குங்க. விரோதமான அந்த போக்கு எல்லாமே இப்பொழுது மாறும். பகைமை உணர்வு கொண்டிருந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களை விட்டு விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பு பண்ணி முடிக்க முடியும் உங்களால். அதனால் பாதியில் நின்று போன பணிகள்லாம் இன்றைக்கி முடிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பெரிய மனிதர்கள் சொசைட்டிலே பெரிய பிக் ஷாட்னு சொல்லுவாங்களே அவங்களுடைய சந்திப்பெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க. இப்போ நீங்கள் வீடு கட்டலாங்க. வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகளும் செய்யலாங்க. அதில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான முயற்சிகள் கைகூடக்கூடிய தந்தர்ப்பங்கள் வந்து சேருங்க. மேலும் தொழில் முன்னேற்றம் இன்றைக்கி இருக்கிறதுனால வியாபாரிகள் முன்னேற்றம் குறித்த செயல்பாடுகளை இன்றைக்கி கண்டிப்பாக பயன்படுத்தி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. முயற்சிகள் கைகூடும். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. உங்களுக்கு லக்கியஸ்ட்டு நிறமாக ப்ளூ கலர் இன்றைக்கி அமையும். மேலும் நம்பர் 8 இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நம்ம துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுடைய சிந்தனையின் போக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சிந்தனைகளை வந்து நீங்கள் சிதறவிடாமல் கொஞ்சம் காரியங்களை கவனத்தை செலுத்துங்க. உடம்புல ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது பேச்சுக்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் கனிவாக பேசுங்க, அன்பாக பேசுங்க. அதன் மூலமாக நல்ல கெத்தான சூழ்நிலை உங்களால் வந்து உருவாக்கி கொள்ள முடியும். கடன் வாங்குறது கொடுக்கறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு நிதானித்து சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக நல்ல மனமகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக யோசித்து நிதானித்து சிந்தித்து செயல்படுங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் மாற்றமான தருணங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நாள்கள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே, நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோடைய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே.